நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம 10th பாலிட்டியில் ஒரு 3 லெசனில் புக் பேக்கில் என்னங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, இப்போ படித்து முடித்தவங்க ஓகே, ரிவிஷன் பண்ணுறவங்க 3 வகையினரும் கண்டிப்பாக இதை பாருங்கள். இதில் இந்த 3 லெசன், இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 லெசன் என்னங்கிறத ஒவ்வொரு கேள்விகளாம் ஒரு அரௌண்ட் 38 கொஸ்டின்ஸில் இருக்கும். இதில் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல் கேள்வி, கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? இதில் ஆப்ஷன் பார்த்துங்க. இதை நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கும் ஒரு போர் அடிச்சிற மாதிரி இருக்கும். எந்த வரிசை வந்து முகவுரை பற்றிய சரியான தொடர்? ஆப்ஷனில் ஆவா, ஆவா, இ. இதில் எது வந்து முகவரை பற்றிய சரியான தொடராகும்? ஆன்சர் பார்த்துடலாங்க. எந்த வரிசைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதுதான் முகவரை பற்றிய சரியான தொடராகும். இரண்டாவது கேள்வி, டேஸ் மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார். ஆப்ஷன் பாருங்க, அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. யார் வந்து மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆன்சர் பார்த்துடலாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் தான் மத்திய அரசோட அரசியலமைப்பின் தலைவர் ஆவார். மூன்றாவது கேள்வி, மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசு தலைவருங்கிறது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? முகவுரை, நம்ம இந்திய அரசியலமைப்பில் முகவுரை வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்டு தான். இந்திய அரசியலமைப்பில் முகவுரை பார்த்தீங்கன்னா ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளதுங்கிறது சரியான விடை. அது 42வது சட்ட திருத்தம் மூலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐந்தாவது கேள்வி, நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார்? நாடாளுமன்ற முறை அரசாங்கம் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், பிரதமருங்கிறது சரியான விடையாகும். ஆறாவது கேள்வி, மாநில சபாநாயகர் ஒரு என்ன? ஆப்ஷன் பாருங்க. மாநில தலைவரா, அரசின் தலைவரா, குடியரசுத் தலைவரின் முகவரா, மேற்கண்ட எதுவும் இல்லையா? மாநில சபாநாயகர் ஒரு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்னு பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். மேற்கண்ட எதுவும் இல்லைங்கிறது தான் கரெக்டான விடை கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏழாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது? நம்ம இந்திய அரசாங்கம் நமக்கு வந்து எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது? ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். எந்த ஆப்ஷன்னா ஒற்றை குடியுரிமை தான் நம்ம இந்திய அரசாங்கம் நமக்கு வழங்குகிறது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. எட்டாவது கேள்வி, ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. லோக்சபாவின் சபாநாயகர் தான் ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவராவார். ஒன்பதாவது கேள்வி, கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? ஆளுநருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் கிடையாது?
ஆன்சர் கரெக்ட் தான். தூதரகம்ங்கிறது ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது கிடையாதுங்கிறது சரியான விடை. பத்தாவது கேள்வி, ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? ஒரு வெளிநாட்டவர் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு, அவர் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? ஆப்ஷனை பாருங்க. அப்படியே ஆன்சர் கரெக்டு தான். ஒரு வெளிநாட்டர் வந்தாருன்னா அவர் வந்து இயல் உரிமை மூலம் வந்து இந்திய குடியுரிமையை பெற முடியும். நம்ம இந்திய குடியுரிமையை பெற முடியும். 11வது கேள்வி, அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள், எதற்கு? ஆப்ஷன் பாருங்க. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். ஆன்சர் கரெக்டு தான். அமைச்சர்கள் குழு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு தான் ஒட்டுமொத்தமாக பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. 12வது கேள்வி, ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் இருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஒரு ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து அந்த வகுப்பு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு அனுப்புவது யார் அல்லது நியமிப்பது யார்? ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னா ஆளுநர் தான். ஒரு ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு நியமிக்கிறாருங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் பி, ஆளுநர். 13வது கேள்வி, இதில் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஆப்ஷன் பாருங்க, அதில் மாறுபட்ட ஒன்று எது? ஆன்சர் கரெக்டு தான். மாறுபட்ட ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை தான் மாறுபட்ட ஒன்று. அந்த அடிப்படை உரிமையிலிருந்து அந்த சொத்துரிமை நீக்கப்பட்டதுனால அது மாறுபட்ட ஒன்றுங்கிறது சரியான விடை. 14வது கேள்வி, சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்க. சட்டமியற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஆளுநர் வந்து யாரை நியமனம் செய்வது கிடையாது. ஆன்சர் கரெக்டு தான். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாதுங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கீழ் காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் கிடையாது. இப்போ அடிப்படை உரிமைன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் பயன்படுத்துவதற்கு உதாரணம் கிடையாத ஆப்ஷன் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைக்கு செல்லுதல் அப்படிங்கிறது அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் கிடையாதுங்கிறது சரியான விடை. 17வது கேள்வி, லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? ஆப்ஷனில் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 25ங்கிறது சரியான விடையாகும். 18வது கேள்வி, மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பாருங்க. மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநருங்கிறது சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் எதை நாடி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம்?
இப்போ நம்ம இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதுன்னா அவங்க எதை நாடி தங்களது அடிப்படை உரிமைகளை பெற முடியும்? ஆன்சர் கரெக்டு தான். இந்திய உச்ச நீதிமன்றத்தை அணுகி அவங்கள வந்து தனது அடிப்படை உரிமைகளை பெற முடியும். 20வது கேள்வி, இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு எது? இந்திய மாநிலங்கள் எல்லை இருந்ததுன்னா அதை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு எது? ஆன்சர் கரெக்டு தான். நாடாளுமன்றம்ங்கிறது சரியான விடை. நாடாளுமன்றத்தில் முடிவெடுத்து தான் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் முடியுங்கிறது சரியான விடை, ஆப்ஷன் டி. 21வது கேள்வி, அமைச்சரவையின் தலைவர் யார்? அமைச்சரவையின் தலைவர் யார்? ஆன்சர் பார்த்துடலாங்க. அமைச்சரவையின் தலைவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருங்கிறது சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? எந்த உரிமை, கொடுக்கப்பட்ட உரிமையில எந்த உரிமையை அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறினார்? ஆன்சர் கரெக்டு தான். எந்த உரிமைன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் கூறினார். அடுத்த கேள்வி, கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? நிதி நெருக்கடி சம்பந்தப்பட்ட சரத்து எது? ஆப்ஷன் பாருங்க. எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? ஆன்சர் கரெக்டு தான். எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 360 படி தான் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார். அடுத்த கேள்வி, சட்ட மேலவை என்பது எவ்வளவு ஆண்டுகள் பதவி காலம் கொண்டது? சட்ட மேலவை என்பது எவ்வளவு ஆண்டுகள் பதவி காலம் கொண்டது? ஆன்சர் கரெக்டு தான். சட்ட மேலவைங்கிறது பார்த்தீங்கன்னா நிரந்தர அவையாக உள்ளது. ஆப்ஷன் இ தான் இதற்கு, அதாவது சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஆப்ஷன் பாருங்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் சி தான். தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையினால என்ன பண்ண முடியும்? நமக்கு கொடுக்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும். 26வது கேள்வி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன? மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது எவ்வளவு இருக்கணும்? ஆன்சர் கரெக்டு தான். மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 30 வயது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, நமது அடிப்படை கடமைகளை எதம் இருந்து பெறுகிறோம்? டேஸிடமிருந்து பெற்றோம், அது எந்த நாடு? நமது அடிப்படை கடமைகளை எந்த நாட்டிடமிருந்து பெற்றோம்? இந்த நாடுகள்லாம் நல்லா பார்த்து வைங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு எந்தெந்த நாட்டிலிருந்து என்னென்ன உரிமைகளை என்னென்ன சரத்துக்களை பெற்றோங்கிறது, இதற்கு கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா நமது அடிப்படை கடமைகளை ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெற்றோங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது?
இப்போ மாநிலத்துக்கு இடையே ஒரு சிக்கல் வந்ததுன்னா எந்த அடிப்படையில் அந்த சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். உச்ச நீதிமன்றம் தனக்கே உரிய நீதி வரையறையை கொண்டுள்ளதால் இரு மாநிலங்களுக்கிடையே பிரச்சனைனா அந்த உச்ச நீதிமன்றம் தனக்கே உரிய நீதி வரையறை மூலம் அதை தீர்த்து வைக்க முடியும். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. 30வது கேள்வி, மேலவை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஆப்ஷனை பாருங்க. மேலவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் சி தான். அதாவது உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மேலவை உறுப்பினர்கள். அடுத்த கேள்வி, வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன? இப்போ வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கு, அது எந்த முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் கரெக்டு தான். வழிகாட்டும் நெறிமுறைகள் பார்த்தீங்கன்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகள் மூலம்தான் வகைப்படுத்தப்படுகின்றன. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, நீ இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட எந்த முடிவினை எடுப்பாய்? ஒரு 4 முடிவுகளை கொடுத்துருக்காங்க, எந்த முடிவை நீங்கள் எடுப்பீங்க? இந்திய குடியரசுத் தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது எந்த முடிவினை எடுப்பாய்? இதில் ஆப்ஷன் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும், கரெக்டு தான். 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மறுபரிசீலனைக்குட்படுத்த கேட்டுக்கொள்வது தான் நம்ம. நீங்கள் வந்து ஒரு இந்திய குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அந்த முடிவை தான் எடுப்பீங்க. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. 33வது கேள்வி, கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? ஆன்சர் கரெக்டு தான், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை. எம்ஜிஆர் காலத்தில் அந்த மேலவை அப்படிங்கிறது கலைக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்த கேள்வி, எந்த பிரிவின் கீழ் நிதி நிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? ஒரு நிதிநிலை அவசர நிலை வந்தால் எந்த பிரிவின் மூலம் அறிவிக்க முடியும்? அந்த பிரிவு எது? ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான், எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 368 கீழே தான் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. 35வது கேள்வி, இந்தியாவில் முதன் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள். இந்தியாவில் உயர் நீதிமன்றங்கள் முதன் முதல்ல தொடங்கப்பட்ட இடங்கள் என்னென்ன? ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கல்கத்தா, பம்பாய், சென்னை போன்ற இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டன முதன் முதலில். ஆப்ஷன் ஏ சரியான விடை. 36வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது? எந்த பிரிவு? இதெல்லாம் இந்திய சட்ட திருத்தமெல்லாம் எப்பவும் மறந்துடாதீங்க, அது எந்த பிரிவுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆன்சர் கரெக்டு தான், சட்டப்பிரிவு 368 மூலம்தான் நம்ம இந்திய அரசியலமைப்பின் திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? ஒரு அந்த உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அது எந்தெந்த மாநிலங்கள்? ஆன்சர் கரெக்டு தான், பஞ்சாப் மற்றும் ஹரியானா தான். இவங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ள 2 மாநிலங்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கடைசி கேள்வி,
எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு, எம் என் வெங்கடாச்சலையா குழு. எந்த குழு வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? இதில் ஆப்ஷன் பாருங்க, இந்த குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஆன்சர் கரெக்டு தான், உங்களுக்கே தெரியும். சர்க்காரியா குழு மற்றும் ராஜமன்னார் குழு தான் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்த குழுக்களாகும். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.